ஒரு பென்சில் டாப்பர் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் மார்க், நம்ம புக் மார்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எரேசர், ஷார்ப்னர், அதுக்கப்புறமா ஒரு சின்ன மினி நோட் புக், அதுக்கப்புறம் லாஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எழுதுவோம்ல பென். ஸோ அதுதான். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டில் எப்படி கியூட்டா பண்றது அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா புக் மார்க் தான். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் கார்டை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா மூணு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து ஃபெஃபிகால் வச்சு நான் மூணையும் சேர்த்து இப்படி ஒட்டி விட்டுக்கிறேன் அந்த இன்விடேஷன் கார்டில். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சூப்பராகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா கோன் ஷேப்பில் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே ஒரு பென்சில் ஷேப்பில் வந்து இருக்கணும். அதுக்கப்புறமா ப்ரஷ் பென் வச்சு நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி பெயிண்ட் ஒன்றுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயும் கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா பென்சில் மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு சூப்பரான க்யூட்டான ஒரு புக் மார்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வேணா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா பென்சில் டாப்பர் தான். என்கிட்ட மொத்தமாக நாலு பென்சில் இருக்குது. ஸோ நாலு பென்சிலுக்குமே நம்ம சூப்பரான டிஃப்ரெண்டான ஒரு பென்சில் டாப்பர்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதுக்காக நான் ஏட்ரே கிளே எடுத்திருக்கேன். இப்போ ஸ்கை ப்ளூ கலர், பிங்க் கலர், ஒயிட் கலரில் ஏட்ரே கிளே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பிங்க் கலர் பென்சிலுக்கு தான் நம்ம வந்து ஒரு பென்சில் டாப்பர் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த கிளேயை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. நீளமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூணையும் சேர்த்து இப்படி டுஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ்வு மிட்டாய் கேண்டி மாதிரியே இருக்கும். இது அந்த பென்சிலுக்கு முன்னாடி இப்படி சுற்றி வச்சிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராகவே பார்த்தீங்கன்னா கேண்டி மாதிரி இருக்க ஒரு பென்சில் டாப்பர் வந்து கிடச்சிரும். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். பார்க்கவும் பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் பென்சிலுக்காக நான் ஒரு டாப்பர் பண்ண போகிறேன். அதுக்காக ஆரஞ்சு கலரில் ஏட்ரே கிளே எடுத்து அது ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் ப்ரௌன் கலர் ஏட்ரே கிளே எடுத்து ஸ்டெம் மாதிரி பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஏட்ரே கிளே எடுத்து லீஃப் மாதிரி இப்படி அட்டாச் பண்ணி விட்டுக்கோங்க. தென் ஒரு பின் எடுத்து இப்படி குத்தி குத்தி விட்டிங்கன்னா பார்க்கவே ரியல் வந்து ஒரு ஆரஞ்சு ஃபீலில் வந்து இருக்கும். ஸோ இந்த பென்சில் டாப்பர் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலருக்கான ஒரு பென்சில் டாப்பர் தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப்ஸ் மாதிரி தான் ஒரு செட்டப்பில் பண்ண போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் சேம் வந்து பர்பிள் கலர் ஏட்ரேக்கில் எடுத்து இப்படி சின்ன சின்னதாக உருட்டி க்ளூ போட்டு நான் வந்து ஃபுல்லாகவே நான் ஒட்டி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஏட்ரேக்கில் எடுத்து லீஃப் மாதிரி அங்கங்கே நான் செட் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரௌன் கலர் ஏட்ரேக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் மாதிரி நான் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு இது பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவும் வேறு லெவலில் இருந்துச்சு. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்ததே கிடையாது. இதுவும் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்க பென்சிலுக்கு நான் பென்சில் டாப்பர் பண்ண போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஏட்ரே கிளே எடுத்து அதை இந்த மாதிரி அந்த பென்சிலில் டுஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் கையை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்கவே பார்த்தீங்கன்னா க்ளவுட் மாதிரியே இருக்கும். தென் கண்ணு மூக்கெல்லாம் நான் வரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கவே செம க்யூட்டாக இருந்துச்சு. லைட்டாக கொஞ்சம் நான் ப்ளஷும் போட்டு விட்டுக்கிட்டேன். எனக்கு இந்த பென்சில் டாப்பரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் பாருங்கன்னா நாலு பென்சில் டாப்பர் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இதில் எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம மினி நோட் புக் தான் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் ஷேப்பில் இருக்க ஒரு மினி நோட் புக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஐஸ்கிரீம் ஷேப் மாதிரி நான் வரைஞ்சிட்டு அதை சூப்பராகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கெட்ச் பென் வச்சு நான் ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி பெயிண்ட் எதுலையுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் யார்ட்டுமே பெயிண்ட் அவ்வளோவா இருக்காது. பட் ஸ்கெட்ச் பென் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்டே இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு இன்னுமே பார்க்க அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு அவுட்லைன் எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் இன்னுமே ஹைலைட் வந்து நான் நல்லாவே பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் பார்க்க இன்னுமே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நான் நிறையவே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்கெட்ச் பென் தான் நான் நிறையவே யூஸும் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஸ்கெட்ச் பென்னெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே இந்த கோன் ஐஸ் மினி நோட் புக் பார்க்க செம க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு இது பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் அதில் ஹாய் சலுக்கு டீஸ், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். வேணால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் நம்ம
க்யூட்டான ஒரு எரேசர் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எங்கிட்ட எரேசர் இருக்குது, பட் கொஞ்சம் கேவலமாக இருக்குது பார்க்கவே. பட் அதை இன்னுமே சூப்பராக்குறதுக்கு நான் இந்த மாதிரி கிளிட்டர் மாதிரி இருக்க ஒரு டேப் எடுத்திருக்கேன். இந்த டேப் ஒரு 5 ரூபீஸ் தான் வரும். அதை பார்த்தீங்கன்னா அந்த எரேசர் மேலே இருக்க அந்த பேப்பர் ஃபுல்லாகவே சுற்றி நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் பார்க்கவே செம க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ப்னர் தான் பண்ண போகிறோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கேவலமான ஒரு ஷார்ப்னர் இருந்துச்சு, பட் இது இன்னுமே க்யூட்டான ஒரு ஷார்ப்னராக நான் மாற்ற போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி க்யூட்டான ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஹோலும் பார்த்தீங்கன்னா நான் சூப்பராகவே போட்டு விட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் க்ளூ வச்சு அந்த ஷார்ப்னரை பார்த்தீங்கன்னா அது உள்ளாடி வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த க்ளூனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் கொஞ்சம் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் க்ளூவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னுமே இதை க்யூட் ஆக்குறதுக்காக கொஞ்சம் ஏட்ரை கிளேஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருக்கிறது மாதிரி நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒவ்வொரு ஐஸ்கிரீம் இருக்கிறது மாதிரி நான் ரவுண்ட் பண்ணி இந்த கிளேயை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பின் எடுத்து இந்த மாதிரி மேலே குத்தி விட்டிங்கன்னா பார்க்கவே ரியல் ஐஸ்கிரீம் இருக்கிறது மாதிரியே இருக்கும். தென் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கிறது மாதிரி நான் கொஞ்சம் நிறையவே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டில் பார்க்க கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா அர்க்லிக் மார்க்கர் எடுத்து அந்த பாட்டில் ஃபுல்லாகவே இந்த ஐஸ் உருகி வர்றது மாதிரி நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஒவ்வொரு கலர்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கவே செம க்யூட்டாக இருந்துச்சு. தென் ஒரு பென்சில் எடுத்து நான் ஷார்ப் பண்ணிவிட்டு அதை கீழே கொட்டியும் பார்த்தேன். அந்த ஷார்ப்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. எனக்கு இந்த ஷார்ப்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஐ லவ் திஸ் ஸோ ஸோ மச். இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சொல்லுங்க. இப்போ நம்ம சூப்பராகவே 6 ஸ்கூல் சப்ளைஸ் வந்து பண்ணிட்டோம். எனக்கு இதில் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் பண்ண கிராஃப்ட்ல எந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுங்க. தென் இதோட பார்ட் 2 வீடியோ வேணுமா அப்படின்ட்டு அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு அது கண்டிப்பான வீடியோ போடுவேன். ஆல்ரெடி பார்ட் 3 வந்து இந்த கிராஃப்ட் ஹேக்ஸ்ல வந்து பெண்டிங்ல நிக்குது. சோ அதோட வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். இனியும் எந்தெந்த மாதிரி வந்து கிராஃப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அந்த மாதிரி வீடியோ நானே மோஸ்ட்லி போடுறேன். சோ தேங்க்யூ சோ மச் குட்டீஸ், இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே ஐ லவ் யூ சோ மச். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.